ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு அசிடிட்டி ஏற்படுவதற்கான காரணங்கள், அசிடிட்டி, நெஞ்சரிச்சல், புளிச்சியப்பம், உணவு சாப்பிட்டதுமே வர்ற அசௌகரியம், இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்றது இன்னைக்கு பல பேத்துக்கு வந்து தெரியாம இருக்கு. ஆனா நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அது காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, மதிய உணவுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, இரவு உணவுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, நம்ம கவனிக்க தவறிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அசிடிட்டி அப்படின்றது ஒரு சாதாரண பிரச்சனையா இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அசிடிட்டி தொடர்ந்து உண்டாயிட்டே இருந்துச்சுன்னா உங்க உடல்ல பலவிதமான பாதிப்புகள் வந்து அடுத்தடுத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏன் அசிடிட்டி உருவாகுதுன்னு கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, துரித உணவுகள் நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கிறது. துரித உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஈவினிங்கும் நைட்டும் டெய்லி வந்து இதை அதிகமா சாப்பிடுவீங்க. சோ நினைச்சு பாருங்க, நூடுல்ஸோ, பர்கரோ, பீஸாவோ, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், புரோட்டா, சாட்டர்ட் ஐட்டம்ஸ், பானிபூரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியாம. ஆனா அசிடிட்டி வந்து உங்க உடம்புல வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஏன்னே உங்களுக்கு காரணமே தெரியாது. இந்த மாதிரியான துரித உணவுகள் தான் இந்த அசிடிட்டி ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம். வயித்துல இருக்க அமிலத்தன்மை சுரப்பிகளை வந்து இது வந்து குறைக்கும், இல்லனா அதிகப்படுத்தும். சோ இதனால உங்களுக்கு இந்த அசிடிட்டி, நெஞ்சரிச்சல், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். சோ இந்த மாதிரியான உணவுகளோட மோகத்தை நம்ம வந்து குறைச்சுக்கிட்டு, நம்ம அந்த காலத்துல இந்த மாதிரியான உணவுகளுக்கு பதில் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பணியாரம், கொழுக்கட்டை, புட்டு, இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நார்மல் உணவுகளை தாண்டி. சோ இது வந்து உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள், நம் நாட்டு உணவுகள். சோ இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த அசிடிட்டி பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேகமாக சமைத்த உணவுகள் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து வேகமா சமைக்கிறதான். ஒரு உணவு வேகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னா, அதை வந்து ஒரு காமன் நேரத்திலயோ 10 நிமிஷத்துலயோ நீங்க நூடுல்ஸ் மாதிரியான ஐட்டம் வந்து செஞ்சு சாப்பிடுறதுனால உங்க வயித்துல இருக்க அந்த ஜீரண சுரப்பிகளை வந்து சரியா ஜீரணமாகாத தன்மையை வந்து உண்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதனால உங்களுக்கு செரிமானம் சீராக நடக்காது, அசிடிட்டி கட்டாயம் இருக்கும், இல்லனா வயிறு சம்பந்தமான மற்ற பிரச்சனைகளுக்கு இது வலுவித்து கொடுக்கும். நிறைய பேரு இன்றைய காலகட்டத்துல அவசரமா சாப்பிடுவாங்க, வேகமா சாப்பிடுவாங்க. சோ என்னன்னா, ஆபீஸ்க்கு போகணும், வேலைக்கு போகணும், இந்த காரணத்துக்காக வேகமா சமைச்சு வேகமா சாப்பிட்டு போவாங்க. இந்த வேகமான சாப்பாடும் இதற்கு முக்கிய காரணம். இந்த வேகமா சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து உணவு மெல்லவே மாட்டாங்க, அப்படியே வந்து டக்கு 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 டக்குன்னு வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டே இருப்பாங்க. ஒரு காமன் நேரம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஒரு 5 நிமிஷத்துல வந்து சாப்பிடுவாங்க. சோ இந்த நல்லா மெல்லாம இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள போயிட்டு உங்க வயித்துக்குள்ள போயிட்டு ஒரு 40 ரூபாய்க்கு தேவையான சாப்பாடு நீங்க வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா, சோ வயித்துல இருக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து நீங்க நல்லா மென்னு உள்ள அனுப்பியிருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டா வேலை செய்யும். நீங்க மெல்லாம அப்படியே முழுசா போட்டு முழுங்கினீங்க அப்படின்னா இந்த அமிலம் வந்து அதை ஜீரணிக்கிறதுக்கு வந்து அந்த அமிலம் வந்து பத்தாது. அதனால உங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல், புளிச்சேப்பம், இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், நீங்க தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது. சோ அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, உணவுகளை நல்லா மென்னு சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்க. நீங்க எந்திரிக்கிற டயத்தை கொஞ்சம் சீக்கிரமே முன்னாடி எந்திரிச்சு சாப்பிடும் போது சாப்பாட்டுல கவனம் வச்சு மெதுவா சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, 3 வேளையும் சீராக இடைவெளி விட்டு சாப்பிடுவது. இப்ப காலையில ஒரு டைம் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, காலையில 9 மணினா 9 மணிக்கு தான் நீங்க சாப்பிடணும், மதியம் 2 மணினா 2 மணிக்கு தான் நீங்க சாப்பிடணும், நைட் 8 மணினா 8 மணிக்கு தான் சாப்பிடணும். சோ இந்த மாதிரி சீரா கேப் விட்டு நீங்க வந்து கரெக்டா சாப்பிடணும். இன்னைக்கு 9 மணிக்கு சாப்பிட்டு, நாளைக்கு 7 மணிக்கு சாப்பிட்டு, திரும்ப அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடல் வந்து பல மாறுதல்களை வந்து சந்திக்கும். உங்களது ஜீரண சுரப்பிகளும் இந்த பசி எடுக்கக்கூடிய இந்த சுரப்பிகளும் வந்து மாறி மாறி வேலை செய்யறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நடக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பசி இல்லாம கூட இதுக்காக சாப்பிடுவாங்க. பசியே இருக்காது அவங்களுக்கு, சும்மா உட்காந்தே வேலை பார்த்திருப்பாங்க, எந்த எனர்ஜி லாஸும் நடந்திருக்காது, பசியே இருக்காது. காலையில 9 மணிக்கு சாப்பிட்டுருந்தாங்கன்னா இடையில ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு நிறைய சாப்பிட்டுருப்பாங்க. இருந்தாலும் 1 மணிக்கு பசி எடுக்காம போகணுன்ற ஒரு கட்டாயத்தினால போய் நமக்கு தேவையான உணவுகளும் தேவையில்லாத உணவுகளும் எதுவோ ஒன்று சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி சாப்பிட்டு பசி எடுக்காம சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயித்துல ஜீரணமாகாத தன்மை உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து சுரந்து உடல்ல அது இயற்கையா வந்து ஃபார்ம் ஆகி நீங்க சாப்பிட்ற உணவு வந்து ஜீரணமாச்சு அப்படின்னா தான் இந்த ஜீரண சுரப்பிகள் தான் நல்லா செயல்படும்.
அதனால எல்லோரும் பசி எடுக்கவும் வந்து நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு உடல் வந்து கேட்கணும், எனக்கு பசிக்குது நான் சாப்பிடணும் அப்படின்ற டயத்தை வந்து அந்த சுரப்பிகள் வந்து உங்க மைண்டுக்கு வந்து கொண்டு வரும். அப்போ நீங்க சாப்பிட்டா போதும், இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். இந்த முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணாம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டைட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ டைட்டா ட்ரெஸ் பண்றது கூட உங்க ஜீரண உறுப்புகளை சுத்தி வகுத்த சுத்தி நிறைய டைட்டா இறுக்கி போட்டு இன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜீரண உறுப்புகள் சரியா செயல்படாத ஒரு தன்மை வந்து அந்த இடத்துல உருவாகும். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து உண்டாகலாம். ஸோ அந்த இறுக்கமான உடைகள் வந்து அணிவதை வந்து நீங்க தவிருங்க. டயம் அப்படின்ற ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயினை மட்டும் மீன் பண்ணிட்டு அதிவேகமாக சமைக்கிறது, நம்ம நாக்குக்கு தேவையில்லாத ஒரு ருசியை கொடுக்குற உணவுகளை சாப்பிட்றது, நமக்கு வேலை கம்மியா இருக்குமே அப்படின்றக்காக இந்த சமைக்கிற டைம் வந்து குறைச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அசிடிட்டி, நெஞ்சரிச்சல், குளிச்சியப்பம், அஜீரண கோளாறு இந்த மாதிரியான பல முக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. சரி, எனக்கு அசிடிட்டி வந்துருச்சு, நான் அதுல இருந்து வந்து விடுபடணும்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க மாத்தி தான் ஆகணும், மாத்தினா தான் வந்து இதுல இருந்து விடுபட முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில விஷயங்களை என்னால மாத்தவே முடியாது, என்னோட கால சூழ்நிலை அப்படிதான், நான் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாகணும், அவங்க என்ன கலக்குறாங்க என்ன ஏது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா எனக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலும் ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு 6-7 டிப்ஸ் வந்து சொல்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சரியாகும். ஃபர்ஸ்ட் வந்து உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சையை வந்து ஒரு 30 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த உலர் திராட்சையை ஊற போட்டுருங்க. காலையில் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு, இல்லை தண்ணியை குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வெறு வயிற்றில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் இந்த ஊற வைத்த இந்த திராட்சையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ரெகுலராக இந்த மாதிரி செஞ்சுட்டு வரதுனால உங்கள் உடலுக்கு வலிமையாக கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த அசிடிட்டி, அஜீரணம் இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு. ஸோ நீங்கள் குடிக்கிற பால், டீ இதிலெல்லாம் வந்து ஒயிட் சுகருக்கு பதில் பனங்கற்கண்டு வந்து சேர்த்து குடிங்க. இல்லை பனங்கற்கண்டை தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ குடிச்சிட்டு வந்தாலும் சரி. பனங்கற்கண்டுக்கு இந்த அசிடிட்டியை போக்குற தன்மை வந்து இயற்கையாகவே உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகத் தண்ணீர். நீங்கள் டெய்லி தண்ணியை வந்து காய்ச்சி வடிகட்டி குடிப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து சீரகம் ஒரு 2 பிஞ்ச் எடுத்து போட்டுருங்க. ஸோ ஒரு சம்பவம் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 2 பிஞ்ச் வந்து சீரகத்தை போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்லேயோ எங்கே இருந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து இந்த சீரக தண்ணியாகவே இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி கஷாயம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பால் குடிக்கும் போதோ பால்லையும் இஞ்சி போட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை இஞ்சியை தனியாக தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு கஷாயமாக வச்சு குடிக்கிறாருந்தாலும் குடிக்கலாம். உங்கள் வீக்கெண்டில் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஞ்சி கஷாயம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். இல்லை துளசி நீர் எடுத்துக்கோங்க. துளசி போய் மார்க்கெட்ஸில் வந்து வாங்கிக்கோங்க. துளசியிலேருந்து ஒரு 5 லீஃப் எடுத்து போடுங்க, தண்ணியில் போட்டுருங்க, கொதிக்க வைங்க, ஃபில்டர் பண்ணுங்கள். அந்த தண்ணியை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த துளசி தண்ணி குடிங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சால் போதும், ஒரு நாள் வந்து துளசி தண்ணீர் வந்து குடித்தா வந்து போதும். இது உங்களுக்கு அசிடிட்டியிலேருந்து உங்களை காப்பாற்றும். அடுத்து உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் டைம் கிடச்சிச்சுன்னா ஆப்பம் சாப்பிடுங்க. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா இளநீர் கடைகளில் கிடைக்குதுன்னா இளநீர் குடிங்க, வாரத்தில் ஒரு நாள் குடிங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வாழைப்பழம் முடிச்சா டெய்லி வந்து சாப்பிடுங்க. புதினா கிடச்சிச்சுனாலும் நீங்கள் புதினா ஒரு 5 லீஃப் எடுத்து போட்டு அந்த தண்ணியை வந்து நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் எடுத்து வந்து நீங்கள் குடிக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லாக கூட புதினா நீர் வந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணல அசிடிட்டி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இங்கே வெளியூர்களில், வெளிமாநிலங்களில் வேலை செய்யும் இடங்களில் கூட உங்களால் ஃபுட் கண்டிஷனை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இதே மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். சரி, நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். இருந்தாலும் உடல் உழைப்பு இல்லாதவங்க கொஞ்சம் தூரம் வந்து டெய்லி நடங்க, நேராக உட்காருங்க. ஸோ எப்பயுமே வந்து ஆஃபீஸில் வந்து நேராக உட்காரணும், குனிஞ்சு வளைஞ்சு அப்படி இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து சீராக செயல்படாத ஒரு நிலைமை இருக்கும். அடுத்து வந்து மார்னிங் ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் நீங்கள் வந்து உடலுக்கு எல்லா ஜாயின்ஸும், இப்போ வந்து இந்த மணிக்கட்டு, மூட்டு, இந்த ஷோல்டரு, கழுத்துக்கு, அப்புறம் இடுப்புக்கு, கால் முட்டிக்கு, ஸோ காலோட கணுக்கால் சொல்லுவோம், ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பெண்ட் பண்ணுற மாதிரி உடலை வளைச்சிக்கலச்சு எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டெய்லி உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, நீ காலையில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஆஃபீஸில் டைம் கிடைக்குதோ இல்லை ஈவினிங் டைம் கிடைக்குதோ எப்போயோ இந்த 9 ஜாயின்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு அசைவை கொடுக்கணும். எப்போயுமே காரமான உணவு சாப்பிட்றத தவிருங்க.
சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து குறைச்சிக்கங்க. இல்ல கண்டிப்பா டோட்டலா விட முடியும் அப்படின்னாலும் விட்டுருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படின்றதுதான் உண்மை. சோ மறுபடியும் சொல்றேன், பழமைக்கு மாறுவோம். பணியாரம், கொழுக்கட்டை, புட்டு இந்த மாதிரி ஐட்டங்களை தேடி தேடி சாப்பிடுங்க, உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் உடல்நலன் அக்கறை கொள்ளும் நெக்ஸ்ட் டே 360 மிக பணிவான வேண்டுகோளாக நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.